வைல்டு வெஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு தாங்க இது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தாங்க இது வந்துருக்கு. இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 309 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய லென்த் வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது வேறு லெவல் சீனரியாக இருக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 feet ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குங்க, துர்கர் ஃபால்ஸுங்க இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் 25 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 57 டனல்ஸ் இருக்குது, ஒரு 110 பிரிட்ஜஸ் வந்து இதில் வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெஸ்டர்ன் கால்ச்சுன்றனால அடிக்கடி இங்கே வந்து மழை வந்துட்டே இருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிலச்சரிவு, வெள்ளம் இந்த மாதிரி நிறைய ஏற்படுறதுனால ட்ரெயின் வந்து இங்கே வந்து அடிக்கடி ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. வென் ட்ரெயின் மீட்ஸ் பிளெயின், பிளெயின் ஓட்டுறதே ரொம்பவும் கஷ்டமான விஷயம் தாங்க. அதுவும் அதை தரையிறங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ட்ரெயின் போகிற ட்ராக்ல வந்து ஃப்ளைட் இறக்கணும்னா இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்குது. எதுக்காக தான் ட்ரெயின் ட்ராக்கையும் ஃப்ளைட் ட்ராக்கையும் ஒரே இடத்துல வந்து இணைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டையும் ட்ரெயினையும் ஒரே இடத்துல வந்து ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்தையுமே வாட்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவர் மாதிரி அமைச்சிருப்பாங்களாங்க. அந்த டவரில் உட்காந்து ட்ரெயினோட டைமிங் வந்து நோட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு வந்து சிக்னல் கொடுப்பாங்களாங்க எப்போ வந்து ட்ரெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து தரையாங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி அளவுக்கு இது வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்லோவான நேரத்தில் வந்து ஓட்டி ஆகணும், இல்லைனா ரொம்ப ஸ்பீடாக போகணும்னா கண்ட்ரோல் இல்லாமல் ரெண்டுமே வந்து சீக்கிரமாக கிராஷ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. சென்னை ராமேஸ்வரம் ரூட், இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ்னு எல்லாருக்குமே தெரியும். இதோடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை வந்து இந்தியாவோட கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து எப்போ கட்டி முடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 தாங்க இது வந்து கட்டி முடித்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145 பில்லர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்த இடத்துல தாங்க ரெண்டாவது அதிகமாக கொரோஷன் அழிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக அலை அடிச்சுட்டே இருக்கனால ட்ரெயினுக்கு வந்து நிறைய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 44 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வேகத்தில் தாங்க அந்த ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து போயாகணும். அதோட வேகமாக இது வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலையும் 1964 வந்து ஒரு பெரிய ஒரு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிற அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து அப்படியே வந்து கவுந்து தண்ணியில் வந்து விழுந்துருச்சுங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு 115 பேர் அந்த சம்பவத்திலே வந்து இறந்துட்டாங்க. த நோஸ் ஆஃப் த டேபிள், இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டீஸ் மவுண்டனில் தாங்க இது வந்து இருக்குது. இந்த ஒரு ரயில்வே ட்ராக் வந்து கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே இதுதான் ரொம்பவும் இன்ஜினியர் பண்ணுறது கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து அமல்படுத்துறது ரொம்பவும் கஷ்டமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 9000 feet வந்து சீ லெவலுக்கு வந்து மேலே வந்து இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து இந்த ஒரு மவுண்டைன் பேர் தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெவில்ஸ் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரயில்வே ட்ராக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 465 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது வந்து லென்த்தாக இருக்குங்க. இந்த ஒரு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா காரிடார் மவுண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையுடைய ஓர பகுதியில் வந்து நல்லாவே கஷ்டப்பட்டு தாங்க இதை வந்து குடஞ்சி இந்த இடத்துல வந்து ட்ரெயின் ட்ராக் வந்து விட்டுருக்காங்க. இதோடைய இது வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 தாங்க இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போவே டக்குனும் இது வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. இருந்தாலே இது வந்து அவங்க வந்து கொடையை வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. த டெத் ரயில்வே, இல்லைனா இதுக்கு வந்து பர்மா ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் இருக்குங்க. இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 415 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய லென்த் இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூட் வந்து ஃபுல்லுமே ஜங்கிள் பகுதி தான் இது வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவும் ஸ்கேரியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பாதை அப்படின்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஏன் இந்த மாதிரி டெத்து ரயில்வே அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலைங்க. இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 1942 அந்த டைமில் தாங்க இது வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த World War II தமையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் தாங்க இது வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுக்கும் ஜப்பானுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துச்சுங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் டெவலப் பண்ணி தரோம் தாய்லாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரயில் ரூட் வந்து அவங்க வந்து அமைக்க ஆரம்பித்தாங்க. யாருனா ஜப்பான்காரங்க. ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போ வந்து பிணைக்கதிகளாக வந்து 250,000 மேலே இருக்கக்கூடிய ஒரு கைதிகளை வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இவங்களை வச்சுருந்தாங்க இந்த ஒரு ரயில்வே ட்ராக் வந்து அவங்க வந்து கட்டி முடித்தாங்க. இது வந்து கட்டின்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100,000 மக்கள் வந்து இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அப்படியே வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தை வந்து நினைவு வச்சுக்கிறதுக்காக தான் என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா த டெத் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க.